வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 31 தேதி சோபக்கிருது வருஷம் பங்குனி மாதம் 18 தேதி இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இரவு 7:34 வரை கேட்டை. 7:34 PM இன்னைக்கு ராத்திரி 7:34 வரை கேட்டை நட்சத்திரம். அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் ஆரம்பம். 7:34 மூலம் ஆரம்பம் இன்னைக்கு ராத்திரி. தேய்பிறை சஷ்டி மாலை 5:44 வரையிலே, அதன் பிறகு சப்தமி. தேய்பிறை சப்தமி 7:34 வரைக்கும் யோகம் நல்லா இல்லை. கேட்டை நட்சத்திரம் 7:34 முடியுது இன்னைக்கு ராத்திரி. அது வரைக்கும் யோகம் நல்லா இல்லை. 7:34 பிறகு நல்ல யோகம். அமிர்த யோகம் இரவு 7:34 முதல். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இரவு 7:34 வரை. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ராகுகாலம் 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 7:00 முதல் 9:00 வரை, 11:00 முதல் 12:00 வரை, மதியம் 2:00 முதல் 4:00 வரை, மாலை 6:00 முதல் 7:00 வரை, இரவு 9:00 முதல் 11:00 வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி, மீனத்தில் சூரியன், புதன், ராகு. இன்று இரவு 7:34 நிமிடத்திற்கு சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து நகர்ந்து தனுசு ராசிக்குள் செல்கிறது. மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இரவு 7:34 வரையிலே இருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் யாருக்காவது பேசணும்னா ராத்திரி 7:30 மேல போன் அடிக்கும். 7:34 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அதனால அது வரைக்கும் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடத்த வேண்டாம். அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம். நாளையிலேருந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு டைம். இன்னைக்கு சாயந்தரம் இன்னைக்கு ராத்திரி 7:30 7:34 முடிஞ்சிருது. 7:34 சந்திராஷ்டமம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஓகோனு இருக்கு. பொதுவாக கிரக அமைப்பு நன்றாக இருக்கிறது. சந்திரன் 8 இடத்தில் இருப்பதால் பேச்சு நிதானம் தேவை. பேச்சில் நிதானம் தேவை. மற்றபடி வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. சந்திராஷ்டமத்தையும் மீறி சில நன்மைகள் நடைபெறும் இன்னைக்கு. அவ்வளவு நல்ல கிரக அமைப்பு. எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்று இரவு 7:34 நிமிடம் வரையிலே ராசிக்கு 7 இடத்திலே சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு 8 இடம் வருகிறது. சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது ராத்திரி 7:34. மேஷத்துக்கு முடியுது, ரிஷபத்துக்கு ஆரம்பிக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் மிகச் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து யாரோ வருவாங்க உங்க ஆபீஸ்க்கு. அவங்கள வந்து ஓரளவு சுத்தி காமிக்கிறதுக்கு உங்களை கூட போக சொல்லுவாங்க. நீங்க போயிட்டு வாங்க. அதுல உங்களுக்கு பல நன்மைகள் பிற்காலத்தில் ஏற்படும். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் திருப்பதி ஏழுமலையானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வெங்கடாஜலபதியை இன்னைக்கு வழிபாடு செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மாணவ மாணவியர் நன்றாக படிப்பார்கள். நன்றாக தேர்வு எழுத போகிறீர்கள். பரீட்சை எழுதினா அதுல முதலிடம் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் சென்டம் கிடைக்கும். 100க்கு 100 வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மிதுன ராசியினருக்கெல்லாம் அதன் மூலமாக நல்ல தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பண வரவு அதிகமாக கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக சிறப்பாக நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உங்கள் வேலைகளை எல்லாம் குறித்த நேரத்திலே முடித்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொள்வீர்கள். கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 8 இடத்திலே செவ்வாய், சுக்கிரன், சனி, 9 இடத்திலே சூரியன், புதன், ராகு, 10 இடத்தில் குரு, 5 இடத்தில் ராசி அதிபதி சந்திரன். இவை அனைத்துமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல நிலையிலே அமைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். 3:12 குடைய புதன் நீச்சமடைந்து விட்டது என்பதே உங்களுக்கு யோகம். 3 இடத்திற்கும் 12 இடத்திற்கும் அதிபதியான புதன் நன்மை செய்யாத கிரகம். அது பலவீனமாகிவிட்டதால் நன்மை நடக்கும். எனவே இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. கடகராசியிலே உள்ள மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். படிப்பிலே ஆர்வம் அதிகமாகும். மேற்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். வியாபாரம் செய்து கொண்டிருப்போருக்கு அதிலே
பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகும், பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும், வழக்கமாக வரக்கூடிய வருமானத்தை விட சற்று அதிக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பண புழக்கம் அதிகமாக இருக்கும், கையிருப்பு அதிகரிக்கும், நிதி நிலைமை சீராகும், கடன் ஏதேனும் இருந்தால் அதையெல்லாம் இப்பொழுது முழுமையாக திரும்ப செலுத்தி விடுவீர்கள், கடனே இல்லை, யாருக்கு நயா பைசா பாக்கி இல்லைன்ற ஒரு நிலைமை உருவாகும், அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் மிக அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். விரயஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல நீச்சம் அடைந்ததால் தனலாபம், பெரிய அளவுல பண வரவும் இருக்காது, பெரிய அளவுல செலவும் இருக்காது. இன்னைக்கு இன்னைக்கு பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் டல்லா தான், ஆனால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், குடும்ப உறவுகள் வலுப்பெறும், குடும்பத்தில் உள்ள சொந்தக்காரர்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அனுசரணையாக இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள், உங்களுக்கு உபயோகமாக இருப்பார்கள், உபகாரமாக இருப்பார்கள். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், சந்தோஷமான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி நீச்சம் ஆருக்குடையவன் ஆட்சி, எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும், முடிஞ்ச வரைக்கும் கடனே வாங்காம வாழ்க்கையை நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கடன் வாங்கும் போல இருக்கும், இப்போ எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு போன்ல கேட்பாங்க, உங்களுக்கு எங்க லோன் வேணுமாங்க, ப்ரீ சாங்ஷன்டு லோன், வி வில் கிவ் யூ ப்ரீ சாங்ஷன்டு லோன், உங்களுக்கு லோன் வேணும்னா சொல்லுங்க, நாங்க வீட்டுக்கு வந்து கடன் கொடுக்குறோம், இல்ல வீட்டுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க பேங்க் எல்லாம், அந்த மாதிரி ஆயிப்போச்சு, உங்களுக்கு நாங்க வீட்டுக்கு வந்து கடன் கொடுக்குறோங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க வந்து கடன் சுலபமா கிடைக்குதுங்கிறதுக்காக வேண்டி வாங்கிடாது, கடன் கொடுப்பாங்க, பேங்க் எல்லாம் கடன் கொடுப்பாங்க, கடன் கொடுக்கறதுக்குன்னு சில பைனான்ஸ் கம்பெனி இருக்கு, வட்டிக்கு விடுறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, பணம் கொடுப்பாங்க, அதுக்காக வேண்டி நீங்க வாங்கிடக்கூடாது, பணம் தான் கிடைக்குதே சார், வாங்கிடலாம், என்ன வாங்க கூடாது, உங்களுக்கு இன்னைக்கு வந்து கிரகம் அவ்வளோ அதுக்கு சாதகமாக இல்லை, நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்புறம் திருப்பி கொடுக்க முடியாமல் திண்டாடுவீங்க, திக்கு முக்காகி போயிடுவீங்க. ஆறில் ஆறுக்குடையவன் வலுவாக இருக்கிறது, ராசி அதிபதி நீச்சம், அதனால் கடனே வாங்கக்கூடாது இன்னைக்கு, அதுதான் முக்கியமான விஷயம், ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். துலா ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். பத்து குடையவன் இரண்டாம் இடத்துல இருப்பதால் நன்மை, ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ராசி அதிபதி, ஐந்து குடையவன், ஏழு குடையவன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம், ஒன்று அஞ்சு ஏழு ஆகிய வீடுகளுக்கு அதிபதிகள் ஐந்தாம் இடத்தில் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், வியாபாரம் மிகச் சிறப்பாக நடைபெறும், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதார ரீதியான பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெற்று கொண்டிருக்கும், பத்து குடையவன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் இப்பொழுது வியாபாரத்திற்கு தேவையான பணம் ரொட்டேஷன் ஈஸியாக நடக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும், குடும்பத்தில் யாருக்காவது சுப நிகழ்ச்சி நடைபெறும், அதில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள், எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஒன்பது குடைய சந்திரன் ராசியிலேயே இருக்கிறது, ராசிக்கு நாலாம் இடத்தில் ராசி அதிபதி, நாலு குடையவன், ஏழு குடையவன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன, அட்டமாதிபதி நீச்சமடைந்திருக்கிறது, பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன, கிரகங்கள் அனுசரணையாக இருக்கக்கூடிய நல்ல நேரம், எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும், அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண கூடிய நேரம் வந்துவிட்டது, இப்பொழுது தேர்வு எழுதினால் அதிலே உங்களுக்குத்தான் முதலிடம், நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குவீர்கள், மேற்படிப்பு படிக்கும் வாய்ப்பு சுலபமாக கிடைக்கும், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இப்ப வந்து பிரைஸ் கிடைக்கும், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது விளையாட்டில் நீங்கள் இருந்தால் அதிலே முதல் பரிசு வாங்குவீர்கள், பரிசுகளும் கேடயங்களும் சான்றிதழ்களும் பெறக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது, அது கல்வியிலோ அல்லது விளையாட்டுத்துறையிலோ அல்லது வேறு ஏதேனும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயோ உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும். திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறும், மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நாள் இன்றைய நாள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியினருக்கெல்லாம் அதிலே நல்ல லாபம் கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும்,
ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதி சந்திரன் ராசியிலே இருப்பதால் தந்தைக்கு நன்மை, தந்தையார் நன்மை. தந்தையாருடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அதுல பெரிய வளர்ச்சி ஏற்படும். தந்தை வழி சொத்து வர வேண்டியிருந்தால் இப்பொழுது வந்து சேரும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிகத்திற்கின்ற தினம் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். எட்டுக்கடவன் 12 இடத்திலே மறைவு பெற்று நீச்சமடைந்ததால் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். ராசி அதிபதி 5 இடமான மேஷத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பான அம்சம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். உங்கள் தொழிலில் நீங்கள் முடிசூடா மன்னனாக திகழ்வீர்கள். உங்கள் தொழில நீங்க தான் ராஜா, நீங்க வச்சதுதான் சட்டம். உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். சக தொழிலில் உள்ள மற்றவர்கள் உங்களை புகழ்வார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். அனைத்து வயதினருக்கும் அனைத்து நன்மைகளும் வெகு சுலபமாக நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி 2 குடைவன் ஆகிய இரண்டுமே சனிதான். அந்த சனி இப்பொழுது 11 குடைய செவ்வாயோடு இணைந்திருக்கிறது. தனலாபாதிபதிகள் சேர்க்கை 2-11 குடைவன் சேர்ந்ததால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன. அனைவரும் உற்சாகமாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். கும்பராசி அன்பர்களெல்லாம் இப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. 6 10 இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம். 6 நீச்சமடைந்து விட்டதால் உங்களுக்கு எதிரிகளே இல்லை, எதிரிகளால் தொல்லை இல்லை. எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் செயலற்று போவார்கள், செயலிழந்து போவார்கள். உங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கும். நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள். வெற்றி கனியை எட்டிப்பிடி நேரம் நெருங்கிவிட்டது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள கும்பராசியினருக்கெல்லாம் அதில் பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும், சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். 5 9 இடத்திலே இருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள். இன்று இரவு 7:34 நிமிடத்திற்கு சந்திரன் 9 இடத்திலிருந்து 10 இடத்திற்கு வருகிறது. அங்கு வந்த பிறகு குருவால் பார்க்கப்படுகிறது. 10 இடம் என்பது குருவின் வீடு. குருவின் வீட்டிற்கு வந்து குருவால் பார்க்கப்படுகிறது. இன்று இரவு முதல் இன்று பகல் நேரத்திலே 9 இடமான விருச்சிகத்திலே சந்திரன் இருக்கிறது. இது ஒரு சிறப்பான நன்மை. ஒரு திரிகோணாதிபதியான சந்திரன், 5 இடத்திற்கு அதிபதியான சந்திரன் இப்பொழுது 9 இடமான மற்றொரு திரிகோணத்திற்கு சென்றிருக்கிறது என்பது மிகப்பெரிய அளவிலே நன்மை செய்யும். எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நாள், நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு உருவாகும். இளைஞர்கள் உற்சாகமாக இருப்பார்கள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து திருமண தேதி முடிவு செய்யப்படும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் தெரியும். வியாபாரத்தை மேலும் விரிவுபடுத்துவீர்கள். மேலும் பெரிதாக விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழிலின் மூலமாக வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். செல்வ செழிப்பு மிகுதியாகும். நிறைய பணம் வரும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு கால பைரவர் வழிபாடு. நாளை மாலை தேய்பிறை அஷ்டமி. அதனால நாளைக்கு கால பைரவர் வழிபாடு செய்யும் நாள். தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.